அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஐடியில் சொல்லல, ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் டீம் மேனேஜர் ஒரு டெவலப்மெண்ட் டீம் மட்டும் ஹேண்டில் பண்ணுவோம், ஒரு டெஸ்டிங் டீம் மேனேஜர் ஒரு டெஸ்டிங் டீம் மட்டும் ஹேண்டில் பண்ணுவோம், தட் வாஸ் த லைஃப். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெவ் ஆப்ஸ் ப்ராடக்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே மேனேஜர் அவங்க டீமில் டெவலப்பர் டெஸ்டர் டிசைனர் ஆர்கிடெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாரையும் வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ஃப்ரம் ஐடி, எனிஒன் ஃப்ரம் ஐடி? நீங்கள் ப்ரோ, ஹூ இஸ் அ டெஸ்டர் ப்ரோ, யூ டெல் மீ. Dev environment, la run pani test panom. Dev environment, la run pani test panom. Developer. Who is a tester? QA panuva, testerravan. Yeah? Na, let me put it in a simple words. Neenga interview la kuda sollanga. Or testerravan yaaruna? Avan monitor oda orathula oriye or E okkandirundha kuda. Adha photo eduthu, I found a bug. Adin podu. Correct, literally. Yeah? Or developer ravan yaaruna? Yeah, monitor la E illa. அனேபிள் டு ரீப்ரொடியூஸ் த பர்க் அப்படின்னு போடுவான். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் யாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நான் பஞ்சாயத்து பண்ணேன், ஆக்சுவலாக டே டெவலப்மெண்ட் பாடுறா, அந்த டெஸ்டனோட மானிட்டரில் ஒரு ஈ இருக்கிற விரட்டுறா அப்படின்னா ஈ எப்படி தட்டினா போயிடும். ஆனால் அந்த டெவலப்பர்ன்றவன் கடுமையான மூச்சுவிங்கில் இருப்பான், தட்ட மாட்டான். அவன் மவுஸ் எடுத்து அப்படியே கர்சர் ஈ பக்கத்தில் கொண்டு போவான். ஈ போ, ஈ போ, ஈ போகுமா? ஈ போகாது, நான் தான் போகணும் ஆக்சுவலாக. ஸோ நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு எடுத்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தன்ட்டு போவேன். அவன் பேர் தான் ஆர்கிடெக்ட். எல்லா கம்பெனியும் இருப்பான் இந்த கேரக்டர். இந்த ஆர்கிடெக்ட்ன்றவன் யாருன்னா, வாயை திறந்தால் அவன் வாயிலேருந்து தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு எந்த லாங்குவேஜும் வராது. அவன் வாயை திறந்தாலே வாயிலேருந்து PDF டாக்குமெண்ட்டும் வேர்ட் டாக்குமெண்ட்டும் பிளாக் 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 பிளாக்னு வரும். ஏன் அவன் வாயிலேருந்து அதான் அவனை ஆக்சுவலாக நீங்கள் என்ன பிரச்சனை வேணால் அவன்கிட்ட கொண்டு போங்க. ப்ரோ, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சண்டை ப்ரோன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். சண்டை கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங் டேட்டா கான்ஃப்ளிக்ட் ஆர்டிஃபேக்ட் உன் இமெயிலுக்கு அனுப்பிட்டு போயிரு அப்படின்றான். நிற்காத, போயிரு. என்ன பிரச்சனையானா கொண்டு போங்க. எங்கள் வீட்டில் பாத்ரூமில் நல்லா தண்ணி வருது ப்ரோ, கிச்சனில் சரியாக வரல. இங்கே வருது, இங்கே வரல. லோடு பேலன்சிங் இஷ்யூ, ரிசால்விங் லோடு பேலன்சிங் டாக்குமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோம் போ, அவ்வளோதான். இது ஒவ்வொரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு மாதிரி. ஸோ இது வந்து அவன் ரோல்ஸை வச்சு. இதே கேரக்டர்ஸை நீங்கள் வயசு வாரியாக பிரிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி லெவல். ஒரு டீமில் யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோன்னா, யாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் புள்ளிங்கோன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். நாட் ஆல் சிங்கிள்ஸ். அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும், வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் பொண்ணு கிடைக்காது. அப்படியே பப்பரப்பேன்னு வருவான். அவன் லைஃபோட பர்பஸே நாம் வந்து தெரியாமல் பப்பரப்பேன்னு போவான். அப்படியே சுற்றிட்டு இருப்பான். ஏன் அந்த மாதிரி கேட்டகிரி? பட் ஐ பிட்டி ஃபார் தம். ஏன்னா எங்கள் காலத்துலலாம் மாப்பிள்ள ஐடியான்னு கேட்டாங்க, ஐடினா அவ்வளோதான், பொண்ணு கொடுத்துட்டாங்க. இப்போ மாப்பிள்ள ஐடி அப்படின்னு சொன்னால் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாரு, டெய்லி எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் அடிக்கிறாரு, யூனிட் டெஸ்டிங்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாரா, டோலான் ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத நான் யூஎஸ் ப்ராஜெக்ட்டில் இருக்காரா, போஸ்ட் கொரோனா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, மாப்பிள்ளையோட இன்றைக்கி மார்க்கெட் நெட்ஒர்க்னு இவ்வளோ விசாரிக்கிறாங்களாமே. இவ்வளோ விசாரிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் எங்களுக்கு விஜய் தேவரா கொண்ட மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க அப்சல்யூட் பார்பெக்யூ பார்பெக்யூனேஷன் நல்லா கழுத்து வரை சாப்பிட்டு அண்டா மாதிரி இருக்கும். அதில் விஜய் தேவரா கொண்டாக்கு எங்கே போகிறது? விஜய் தேவரா கொண்டா. பட் நம்ம அவனே சொல்ல முடியாது, குளிக்க மாட்டான், அப்படியே வருவான் ஆஃபீஸ்க்கு, அப்படியே போவான், அப்படியே சுற்றிட்டு இருப்பான். பக்கத்து டீமில் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீக்கெண்டே போய் ஆலன் சொல்லி பேண்ட்டு பீட்டர் இங்கிலீஷ் ஷர்ட்லாம் வாங்கி போட்டு மண்டே ஃபார்மல்ஸ்லாம் போட்டு ஆஃபீஸ் வந்துடுவான். வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேச மாட்டேங்கிறா, என்கிட்ட வந்து ராம் எப்படியாவது கொஞ்சம் பேசி, டே என்னடா என் தொழிலே மாத்துறீங்க, ரொம்ப கஷ்டம், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு கேட்டகரி. இவனுக்கே வந்து ஏதோ கொஞ்ச நாள் அவன் வந்து இந்த சொக்கு சொன்ன மாதிரி தமிழ் மேட்ரிமோனி பெங்காலி மேட்ரிமோனி அந்த டிண்டர் பம்பிள் பி எதுலேயோ உட்காந்து ஒரு பொண்ணு கிடச்சி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 6 மாதத்துக்கு நீங்கள் அவனை மறந்துடணும். இந்த இப்படியே உட்காந்துருப்பான் டெஸ்கில். ஓகே, ம் ஓகே, வேற எல்லாம் பேசுகிறான், ம் ஓகே, இப்படியே உட்காந்துருப்பான். ஒரு வேலை வாங்க முடியாது அவன்கிட்ட, ஃப்ரீ பில்டிங் தான் கொடுக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, என் டீம்லலாம் யாராவது பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணத்துக்கும் நடுவில் எவ்வளோ நாள் இருக்குன்னு அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எதுக்குடா உனக்கு 6 மாதம், டக்குன்னு முடிச்சுட்டு வந்து வேலையை பாருண்டா, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு கேட்டகரி, இவங்க எப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஒரு 5-6 வருஷம் ஆனவங்க எல்லா டீம்லையும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அவங்க எப்பயுமே ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் நம்ம ப்ராஜெக்டை பற்றி தான் அதை பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு என்ன பேசுகிறாங்க, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஒட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்போ என்னங்க இது மேமி பேக்கர்ஸ் டேப்பர் 10 ரூபா விளையாட்டுக்கானுங்க, என்னங்க இது இப்படி ஆகிப்போச்சேங்க, என்னங்க இந்த பேம்பர் சரியே இல்லைங்க, 3 வாட்டி பையன் ஒன்று கூட்டால் பெட்டெல்லாம் நனைஞ்சிருங்க, ஏய் என்னடா பேசுகிறீங்க, பொழுதன்னைக்கு அந்த ஸ்கூலில் 1.5 லட்சம் ரூபா ஃபீஸாங்க, இந்த ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸுக்கு 65 ரூபா ஃபீஸாங்க அப்படின்ட்டு டெய்லியும் மாட இதை உட்காந்து ஆஃபீஸில் பேசுவீங்கன்னா டெய்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக
இதுக்கு அடுத்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த 45 இயர்ஸ் கொஞ்சம் சீனியரான பீப்புள், கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிஸ்டமில் ஒரு எக்ஸல் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ட்ராக் பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் போய் ஏய் டீமில் யாருக்கு எத்தனை கிலோ நாட்டு சக்கரை வேணும்ப்பா, யாருக்கு மர சக்கலாட்னா ஆர்கானிக் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் வேப்பண்ணா யாருக்கு வேணும் சொல்லுங்கப்பா. ஏன்னா 45 வயசு அந்த சுகர் பிபி அந்த கொரோனாவோட ரிஸ்க் கேட்டகரிக்குள்ள என்ட்ரு ஆவாங்கல்ல அவங்க ஹெல்த் கான்சியஸ் டீம். நான்லாம் பார்த்துருக்கேன் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து லேப்டாப் போட்டு ரெண்டு கையில் என்ன கேன தூக்கிட்டு ஆஃபீஸ் வந்துடுறாரு. ஆக்சுவலாக புனல்லாம் அவர் தூக்கிட்டு நீ என்னப்பா 1 லிட்டர் தான் கேட்ட, இப்போ என்ன 2 லிட்டர் கேட்குற, அடுத்த வாட்டி தான் உனக்கு 2 லிட்டர் தருவேன். டே என்னடா பண்ணுறீங்க, வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க எல்லாரையும் கூட நீங்கள் வச்சு வேலை வாங்கிடலாம். வேலையே வாங்க முடியாத ஒரு ஸ்பீசிஸ் யாருன்னு பார்த்தா இந்த ஃப்ரெஷர்ஸ்னு வருவாங்க ஒரு ஒரு கம்பெனிலையும். அவங்க எல்லாம் சிவாஜி கணேஷ்லாம் தோத்துடும் நட்டிப்பில். நான் ஒரு 7:30 ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தீங்கன்னா லேப்டாப் இப்படி திருப்பி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ளிகேஷன் காற்றுலேருந்துலாம் இன்புட் வாங்கி உள்ளே விடுவான், டேட்டா இங்கேருந்து அடிச்சு இப்படி விடுவான். நான் இப்போ இவங்க எல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் அசைச்சிக்கணும், கண்ணில் அப்படியே கண்ணீர்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு அடுத்த நாள் வந்து இந்த அவுட் டைம் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்த்தா 4 பேரும் சேர்ந்து 7:30-45 செகண்ட்ஸ் கிளம்பி போயிருப்பான். ஆக அவன் அத்தனை பேரும் சேர்ந்து என்னோடய 15 வருஷம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்டோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் 45 செகண்ட். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். இதுக்கு அடுத்து யாரை மேனேஜ் பண்ணுற கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ். உடனே நீங்களா ஏய் அது எப்படி நீ பொண்ணுங்களை பற்றி பேசுவேன், அது எப்படி நீ ஜெண்டர் பயாஸ் மேனேஜர் அப்படிலாம் கேட்டால் நான் அப்படிலாம் கிடையாது, நான் பயங்கர உமன் ஃப்ரெண்ட்லி மேனேஜர். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 6 மாதம் மெட்டர்னிட்டி கொடுக்கல, நல்லா போராடுவோம் போராடுவோம், 1 வருஷம் மெட்டர்னிட்டி கொடுக்க போராடுவோம் அப்படின்லாம் போகிறாங்க. என் ஒய்ஃப் இப்போ கன்சீவ் ஆயிருந்தா, பட் ஸ்டில் நான் போகிறேன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு உமன் ஃப்ரெண்ட்லி மேனேஜர் தான் நான். ஓகே, ஆனால் என் டீம்லலாம் ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆல் கேர்ள்ஸ், பட் சில கேர்ள்ஸ் என் டீம்லலாம் ஒரு பொண்ணு இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு அப்படியே ஃப்ளோரே பேர்னிங்கில் இருக்கும். ஆக்சுவலாக சிவியாரிட்டி ஒன் இஷ்யூ அப்படின்னு ஃப்ளோரே பேர்னிங்கில் இருக்கும். நான் போய் ஏமா லாக் எடுத்தியாமா அப்படின்னு கேட்டால் கீழேருந்து பேக் எடுக்கும். ஏமா லாக் எடுத்து பேக் உள்ள வசதியாமா அப்படின்னு கேட்டால் பேக்குள்ளேருந்து ஒரு டப்பா காம்பேக்ட் எடுக்கும், எடுத்து அப்படியே போடும், போட்டு பாய் ராம் 6 o'clock கேபுக்கு டைம் ஆயிடுச்சுரா போயிடும். ஒரு வேலை வாங்க முடியாது, அதனால் ஒரு வேலை வாங்க முடியாது. சரி, அந்த பொண்ணுலாம் எங்கள் ஆஃபீஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்தது 3 நாள் தான். 1 தீபாவளி எத்தனிக் டே செலிப்ரேஷன், 2 பொங்கல் எத்தனிக் டே செலிப்ரேஷன், 3 ஓணம் எத்தனிக் டே செலிப்ரேஷன். மெட்ராஸில் எதுக்கு உங்களுக்கு ஓணம்? எல்லாரும் 400 ரூபாய்க்கு ஒரு வெள்ளப்புடம் வாங்கிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக மெட்ராஸில் எதுக்கு உங்களுக்கு ஓணம்? சரி, அந்த பொண்ணு அலும்பலம் தாங்க முடியாது எத்தனைக்கிட்டேனா. போன பொங்கலப்போ ஒரு நாள் வாட்ஸ்அப்லாம் கிராஷ் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் வாட்ஸ்அப் கிராஷ் ஆச்சு, அது காரணமே அந்த பொண்ணு தான். ஒரு எத்தனைக்கிட்டேனா எத்தனை ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு 15 ஃபோட்டோ 20 ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அந்த பொண்ணு ஒரு 1500 ஃபோட்டோ எடுத்து 1500 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணிருச்சு. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சுற்றி இருக்க கோடு பார்த்தீங்கன்னா புள்ளி 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 புள்ளியாக இருக்குது. ஒரு 500 ஃபோட்டோக்கு மேலே வாட்ஸ்அப்பே எனக்கு தாங்க முடியாமல் அரேண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அடித்து தான் கிராஷே ஆச்சு. ஆக்சுவலாக அது காரணமே அந்த பொண்ணு தான். இப்போ இவங்க எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி என் லைஃபை ஓட்டி. ஸோ தட் இஸ் த லைஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் கேஸ். தேங்க்யூ கேஸ், யூ கேஸ் ஆஃப் த லவ்லி ஆடியன்ஸ். மை நேம் இஸ் ராம்குமார்.